வணக்கம். இன்றைக்கு நம்ம மைதா மாவில் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் மைதா மாவு 1 கப், சர்க்கரை 3/4 கப், வறுத்து ஊற வச்ச பாசிப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், ரவை 1/4 கப், ஏலக்காய் 1/4 டீஸ்பூன், தேங்காய்ப்பூ 2 டேபிள்ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு கடாயில் தண்ணியை கொதிக்க வச்சு மாவு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் கட்டி வேக ஒரு 10-15 நிமிஷம் அவிச்சிருங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரியில் பல்ஸில் ஒரு 2 சுற்று விடுங்க. இப்போ ஒரு கடாயில் சர்க்கரை போட்டு சர்க்கரையில் 1/4 கப் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சணும். கம்பி பதம்லாம் வேணால், சர்க்கரை கரைஞ்சா போதும். அதை வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாவில் உப்பு, தேங்காய் பூ, ரவை, ஏலக்காய், நம்ம ஊற வச்சிருந்த பாசிப்பருப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் ஊற்றி கிளறிடுங்க. கிளறி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி ஊற வச்சுருங்க. 10 நிமிஷம் சென்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். மறுபடியும் 1/4 கப் தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க, இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காய்ந்ததும் 1/2 கரண்டி குழிக்கரண்டியில் 1/2 கரண்டி எடுத்து ஊற்றுங்க. பாருங்கள் இந்த மாதிரி எலும்பி உப்பி நல்லா அழகாக வரும். மறுபடியும் திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு எடுத்துருங்க. தீயை குறைவாக வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், தீயும் குறைவாக இருக்கணும். பாருங்கள் மைதா மா அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்கிடுங்க. நன்றி.